ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நெல்லிக்காய் ஐஸ்கிரீம். நெல்லிக்காயிலிருந்து சாறு எடுத்து பண்ணக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் வந்து அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரு ஐஸ்கிரீமாக உங்களது குழந்தைகளுக்கு கிடைக்கும். நிறைய குழந்தைகள் வந்து நெல்லிக்காயை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சாப்பிட்றதில்ல. ஆனால் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி அதிக அளவு நிறைந்திருக்கு. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனால் இது ஐஸ்கிரீமாக இந்த முறையில் பண்ணி கொடுக்கும்போது உங்களுடைய குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும். இது குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்க வரைக்குமே வந்து சாப்பிட்லாம். ஸோ இதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 நெல்லிக்காய்கள் வந்து நான் எடுத்துருக்கேன். இந்த நெல்லிக்காயில் தண்ணீரில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இந்த நெல்லிக்காய் துண்டுகளை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு சிறிதளவு தண்ணீர் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிக்சியை ஆன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்லா அடிச்சிடும். உங்களுக்கு தேவைன்னா அப்பப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டுமே நமக்கு போதுமானது. அதனால் ஃபில்டர் பண்ணி அதனுடைய தண்ணி சாரம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இது கூட இனிப்பு சுவைக்காக நான் வந்து தேன் கலக்கிறேன். நீங்கள் வேணும்னா சர்க்கரை கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து தேன் மட்டும் கலந்துருக்கோம். உங்களுக்கு அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் சுவை வந்து இனிப்பு சுவையாக மாறுறதுக்காக நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண இந்த நெல்லிக்காய் சாறு ப்ளஸ் ஸ்வீட்டை சேர்த்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஜாரில் வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ எல்லா கொள்ளையும் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஜார் உங்களுக்கு இல்லைனாலும் நீங்கள் வீட்டில் எந்த அவைலபிளாக இருக்கோ ஸோ அந்த டம்ளர்லேயோ இல்லை ஜார்லேயோ வந்து நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 அல்லது 6 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தா போதுமானது. இது ஐஸ் கட்டிகளாக வந்து கிடச்சிரும் நமக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ இதை வந்து ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. எங்கள் குழந்தைகள் ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஸோ எப்படி இந்த ஐஸ்கிரீம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ வாவ், ஒரு 75% வந்து ஐஸ்கிரீமாக மாறிடுச்சு. ஸோ அதுகளுக்கு ஆர்வம் தாங்க முடியலை அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ எடுத்தால் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கிடைக்கும். இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதனுடைய டேஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். அதனுடைய சத்துக்கள் முழுமையாக கிடைக்கணும். நெல்லிக்காயோட சத்துக்கள்லாம் இந்த டைப்பில் ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் வெயில் காலத்துக்கு தாராளமாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் கடைகளில் வாங்கி கொடுக்குற ஐஸ்கிரீமில் இருக்க கெடுதலுக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து பல மடங்கு நன்மையை உடலுக்கு தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.